அண்ணா வணக்கம். இந்த இந்த நிதியில வந்துட்டு இப்ப நமக்கு ஒரு அமைப்பு வேணுங்கண்ணா. இப்ப வந்துட்டு நாம இப்படியே போயிட்டு இருக்கிற ஜூம் மீட்டிங் அது இது போயிட்டு இருக்கிறோங்கண்ணா, நமக்கு வந்து உண்மையான தூய எம்ஜிஆர் தொண்டனுக்கு வந்துட்டு ஒரு அமைப்பு தேவைங்கண்ணா. இப்ப இத வந்து நம்ம பாலில இருந்து தண்ணி பிரிச்சு எடுக்கிற மாதிரி நம்ம தூய எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் பிரிச்சு எடுத்து ஒரு கட்டமைப்பை நாம ஏற்படுத்தணுங்கண்ணா. எம்ஜிஆர்னுடைய வலிமை என்னங்கிறத நாம காமிக்கணுங்க. இப்ப நம்மளுக்கு இப்ப ஆனா இவங்க வந்துட்டு ஒரு நம்மளை மதிக்கிறதே இல்ல, அதிமுகவும் நம்ம மதிக்கிறது இல்ல, பரவாயில்ல மதிக்கவே வேண்டாங்கண்ணா. நமக்குள்ள ஒரு எம்ஜிஆர் ஒரு கட்டமைப்பு வந்துட்டு அமைக்கணும், அதுக்கு ஒரு நல்ல தலைமை தேவை. இதனாலதான் நாங்க எல்லாம் உங்க பின்னாடி ஏதாச்சும் நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு உங்க கருத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு ஒரு எம்ஜிஆர் அமைப்பை வந்து நீங்க ஏற்படுத்தி ஆகணுங்கண்ணா. தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்ற ஒரு கருத்து வேண்டாம், இன்னும் மத்தவங்களோட தமிழ்நாட்டுல இருந்து இப்ப நம்ம ஜூம் மீட்டிங்ல இருக்கக்கூடிய உண்மையான எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் உள்வாங்கிட்டுங்கன்னா, எம்ஜிஆர நம்பி நாம ஒரு அமைப்பை வந்துட்டு கட்டாயம் அமைக்கணுங்கண்ணா. அது உங்க தலைமையா இருக்கணும், ஏன்னா அப்பதான் நம்ம வலிமை எம்ஜிஆர்னுடைய வலிமை என்னங்கிறத காமிக்க முடியுங்கண்ணா. இப்ப தேர்தல் வந்துகிட்டு இருக்குது, இந்த காலகட்டத்துல இந்த தேர்தலுக்கு முன்னாடி நாம ஒரு அமைப்பை வந்துட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினா போதுங்கண்ணா. இல்ல அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சரிங்கண்ணா, அதிமுகவுடைய அடித்தளம் என்பது வந்து எம்ஜிஆர் மன்றங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பொழுது திமுகவின் அங்கமாக இருந்த எம்ஜிஆர் மன்றங்கள் அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளைக்கழகங்களாக மாற்றப்பட்டது. அந்த எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்கிறவங்க தான் அந்த கிளைக்கழக பொறுப்பாளர்களாக பொறுப்பெடுத்தார்கள். எம்ஜிஆர் என்கிற மந்திர சொல்லுக்கு, எம்ஜிஆர் அது நற்பெயருக்கு, எம்ஜிஆர் அது புகழால் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் 72ல் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு விளங்கி கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் இதை எம்ஜிஆரது புகழை, புரட்சி தலைவரது பெயரை மேலும் தலை தோங்குகிற வகையில அந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பொறுப்புக்கு வந்த இவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மிக அதிகமாக புறக்கணிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு பாரதிய ஜனதாவுக்கு அடிமைப்பட்ட, இது வந்து பல சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இது வந்து அமித்ஷா திமுக என்கிற அளவுல இது வந்து சென்று கொண்டு இருக்கிறது. அதனால நம்ம பல, இப்ப நீங்க சொன்னதை போல பல நண்பர்கள் பல பேர் நிறைய எங்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற கருத்து என்னன்னா, நீங்க வந்து எம்ஜிஆர் பேரவை அல்லது எம்ஜிஆர் பாசறை என்ற அளவுல அந்த கால எம்ஜிஆர் மன்றங்களை போல ஒரு அமைப்பு உருவாக்கப்படணும். அந்த அமைப்பு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைப்பு தான். நம்ம வந்து நான் இத பல நேரங்கள்ல நான் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து புதுசாக அணி அமைக்கிற எண்ணங்கள் கிடையாது, புதுசா கட்சி ஆரம்பிக்கிற எண்ணங்கள் வந்து கிடையாது, அதிமுகவை பலகீனப்படுத்துகிற நோக்கங்கள் கிடையாது, அதிமுகவை வலிமை பெற செய்வது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி, நேத்து கூட நான் அது ஒரு தொலைக்காட்சியில் சொல்லியிருப்பேன், அதாவது தந்தி டிவிலையும் நினைக்கிறேன், அதாவது எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாரா ஓ பன்னீர்செல்வம் என்ன போஸ்டுக்கு வர்றாருங்கிறதுல எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாங்க அதையெல்லாம் பெருசாவே எடுத்துக்கிறதே இல்லை. எம்ஜிஆர் ஜெயிக்கணும், எம்ஜிஆரது ஆட்சி மீண்டும் வரணும், எம்ஜிஆரது சின்னமான இரட்டைலை சின்னம் வெற்றி பெற வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். யார் பதவிக்கு வர்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்முடைய நோக்கம் அல்ல. நீங்க ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், நீங்க பாரதிய ஜனதா கட்சியை கூட பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அடித்தளம் என்பது எம்ஜிஆர் மன்றங்கள். நம்ம எப்படி சொல்றோமோ அது மாதிரி ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்துலதான் அவர்கள் முதல்ல ஜனசங்கமா இருந்தாங்க, அதற்கு பிறகு அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி என்று. அப்ப அதற்கு ஆனா அந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொள்கை சார்ந்தது, அந்த இந்துத்துவ கொள்கைகளை வலியுறுத்தணும் நடைமுறைப்படுத்தணும் என்கிற ஒரு கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி. நான் அது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அது போல அதிமுகங்கிறது வந்து அது எம்ஜிஆர் மன்றங்கள் தான் அடித்தளம், எம்ஜிஆர் புகழ் தான் இதனுடைய பேஸ். அதை புறக்கணிக்கிற வகையில் நீங்க சமீபத்துல டிவியில கூட பார்த்திருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கொடுக்குற விளம்பரத்துல அம்மா அவர்கள் கண்ணுல இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே வருவார் அந்த டிவியில் வர விளம்பரத்துல. ஆனா அதுல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எம்ஜிஆருடைய படம் இருக்காது. அதே மாதிரி ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வேண்டாம்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் கூட்டணிக்காக மட்டும் சொல்வது அல்ல, அதாவது அவர்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியலை அவர்கள் கட்டமைப்பது என்பது திராவிடமும்
அதற்கு எதிராக இந்துத்துவ கொள்கைகளுமாகத்தான் அமைக்கிறாங்க. திராவிடம் என்று வருகிற பொழுது நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறது. அந்த வளர்ச்சி என்பது ஏதேனும் ஒரு திராவிட கட்சியை பாதிக்கும். அந்த பாதிப்பு என்பது திமுகவாகவும் இருக்கலாம், அதிமுகவாக இருந்துவிடக் கூடாது, நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது. அப்ப இந்த இயக்கம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பேரும் புகழ்ல போய் நம்ம இந்த கட்சியை வளர்த்திட்டு போலாம் அப்படின்னா அது நடக்காது. அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆரது பெயர் புகழ் அவரால் நாம் ஒருங்கிணைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு செல்லலாங்கிற கருத்தை பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் காலகட்டங்கள் வந்து இருக்கு. நம்ம இந்த ஜனவரி முடியட்டும், நம்ம வந்து ஒரு சரியான தருணத்துல நம்ம ஒரு நல்ல முடிவாக நம்ம எடுப்போம்.